இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பித்ருக்கள் சம்பந்தமான விஷயங்களையும் நம்ம தொகுத்து தொடர்ந்து ஒவ்வொரு விஷயமாக ஆன்மா சம்பந்தமாகவும் பித்ருக்கள் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் ஸோ இந்த பித்ருக்கள் பற்றி நம்ம ஒவ்வொரு ஒரு தெரியாத விஷயங்களை சொல்லித்தரும்போது அதனால் பயனடையிறதுனால தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறதுனால இதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறோம் அந்த வகையில் இந்த பித்ருக்கள் இருக்கக்கூடிய சூட்சமங்கள் எப்படி எப்படி நம்ம உணரலாம் அந்த பித்ருக்கள்னால நமக்கு அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இது வந்து இந்த பித்ருக்களோட தன்மைகள்னு வரும்பொழுது நம்ம அடிக்கடி நம்ம சொல்கிறது தாங்க எந்த தெய்வ வழிபாடை கூட மறந்த அதாவது வேண்டாம்னு நினைக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பித்ருக்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த பித்ருக்களோட வழிபாடுகளை மறந்தவர்கள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில அந்த டுவெண்ட்டி ஃபைவ் அந்த க்ரோத் வந்து நின்றுட்டே இருக்குங்கிறது தான் உண்மை அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பல லட்ச ரூபா செலவு பண்ணியோ சில ஹோமங்களில் நம்பிக்கை இருக்கிறவங்க ஹோமங்கள் செஞ்சோ இல்லைன்னா நிறைய தான தர்மங்கள் நிறைய செஞ்சு அது மூலமாக பரிகாரங்கள் பெறுறவங்கள நம்ம கண்கூடாக நிறைய பேரை பார்க்குறோம் அதனால் அந்த பித்ருக்களுக்கு உள்ள மரியாதைகளை வந்து எக்காரணத்தை கொண்டும் நம்ம தெய்வத்தை பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் அடுத்ததுங்க அதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயம் ஆனால் அந்த பித்ருக்கள் மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாசை கரெக்டாக செஞ்சுறது தான் நன்மையை கொடுக்கும் அப்போ இந்த பித்ருக்களுக்கு வந்து செய்யும்பொழுது அவங்க எப்படி வருவாங்க அந்த மாதிரி ஒரு குடும்பங்களில் நல்லபடியாக செஞ்சுட்டுருக்காங்கன்னா அவங்க எப்படி எப்படி வருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நான் சொல்கிறது தாங்க ஸ்தூலமுங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது பேர் ஸ்தூலம் சூட்சமம்ங்கிறது அவங்க வந்து எங்கேயுமே அப்படியே அப்படி இருப்பாங்க எப்போ வேணால் வருவாங்க எப்போ வேணா போவாங்க அதை நீங்கள் எப்படிலாம் உணரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச்சி ரூபத்தில் உணரலாம் பூச்சினா பறவைகள் ரூபத்தில் உணரலாம் பூச்சினா வண்டு இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி பட்டாம்பூச்சி அதே மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் இந்த மாதிரி விஷயங்கள் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இந்த அமானுஷத்தை உணர்ந்தவங்க இப்போ நான் சொல்ல போகிற பதிவுகளில் இந்த மாதிரி சக்திகளை உணர்ந்தவங்க அன்பார்ந்த நேயர்கள் வந்து கீழே தாராளமாக பதிவிடலாம் உங்கள் கருத்துக்களை பதிவிடும் போது இது மற்றவர்களுக்கும் ஒரு ஒரு இதாக இருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றதுக்காக சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா பட்டாம்பூச்சி ரூபத்தில் வருவாங்க வண்டு ரூபத்தில் வருவாங்க அதே மாதிரி பறவைகள் ரூபத்தில் வருவாங்க இந்த காக ரூபத்தில் வருவாங்க இதெல்லாம் நடக்குங்க இந்த ரூபத்தில் வரும்பொழுது எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க பித்ருக்கள் வரும் பொழுது அவங்கள சாந்தி பண்ணணும்னு சில பேர் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லை வரக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்கிறவங்களாமும் இருக்காங்க அது தப்பு சரிங்களா அது ஏன் நான் சொல்கிறேன்னா உங்களுடைய பித்ருக்கள் எங்கே போவாங்க நம்மக்கிட்ட தானே வருவாங்க அப்போ அந்த பித்ருக்களை வந்து வெறுக்கக்கூடாது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பித்ருக்கள் உங்கள் கூடையே ட்ராவல் பண்ண பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா உங்களால் முடியாத விஷயத்தை அவங்க பித்ருக்கள் அது ஒருவேளை உங்களுக்கு தகப்பனார் இறந்துருந்தால் காலமாக இருந்தாலோ சரிங்களா அதே மாதிரி தாயார் வந்து காலமாக இருந்தாலோ அவங்கள மனசார நினச்சிண்டு இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குமா இந்த மாதிரி இருக்குப்பா என்னை நீங்கள் தான் காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும்னு மனசார கேட்டு பாருங்க அப்படி நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா உடனடியாக அந்த சூட்சம ரூபத்தில் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அந்த பித்ருக்கள் காப்பாற்றிடுவாங்க இது நான் ஏன் அப்புறம் ஃபஸ்ட்டே எடுத்தோன்னே இந்த மாதிரி வண்டுகள் ரூபமாக ரூபமாக வருவாங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு காரணம் என்னென்னா இதெல்லாம் வந்து நம்ம சூட்சமமாக அப்படி தான் வருவாங்க அப்போ வந்து நேராக வந்து ரூபத்தை பார்க்கக்கூடிய சில அமானுஷ பயிற்சிகள் உண்டுங்க பட் இருந்தாலும் அது எல்லாருக்குமே செட் ஆகுமானா அது செட் ஆகாது அதனால் அப்போ வந்து அந்த ரூபத்தை பார்க்கும்போது பயந்துருவாங்க சில பேர் சரிங்களா அப்போ அந்த அந்த மாதிரி ஆன்மா சம்பந்தமான பயிற்சிகள் வேணும் அந்த மாதிரி இதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஆ ஆன்மா சம்மந்தமாகவும் அது ஆவின்னு ஆக்சுவலாக சொல்லக்கூடாது அப்படிங்கும் பொழுது ஆன்மா சம்மந்தமாகவும் பித்ருக்கள் சம்பந்தமான விஷயங்களில் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க தொடர்பு கொள்ளலாம் பட் அது இந்த வாட்ஸ்அப்பில் கேட்டு ஒரே நாளில் கற்றுக்கலாம் இந்த ஒரே நாள் கோடீஸ்வரர் அதை அதை மாதிரிலாம் இல்லை அது பயிற்சி முயற்சியை ரெகுலராக செய்யணும் சரியா அது தெய்வீகமாக தான் நம்ம சொல்லி கொடுப்போம் சரிங்களா அதுக்கு முறையாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கெல்லாம் பண்ணணும் அதுக்கு மெனக்கிடணும் ஏன்னா பித்திருக்கோளை கூப்பிட்டு நீங்கள் பண்ணி அது பேசணும் பண்ணணும் அவங்க கூட பண்ணணும் செய்யணும்னா அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தயார் பண்ணிக்கணும் சரிங்களா ஏன் நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் ஒரு ஒரு சொந்தக்காரங்களே நம்ம கூட்டிகிட்டு வரோம் கூட்டிகிட்டு வரோம்னா வீடை வந்து அழுக்காக வச்சுருப்போமா அட்லீஸ்ட் நடிப்போம்ல எடுத்து தொடச்சி கிடச்சி வச்சு அப்படி பாலிஷாக வச்சுருக்க மாதிரி வச்சுக்குவோம்ல அதே மாதிரி ஒரு பித்ருவை வந்து நம்ம அவங்க கூட தொடர்பில் இருக்கணும் ஒரு மீடியமாக போகணும் செய்யணும் பண்ணணும்னா அதுக்குன்னு சில பயிற்சிகள் உண்டு அதை ஒரு சிரத்தையாக செய்யணும் சத்தத்தையா செய்யணும்னா அவங்கள மதிக்கணும் நம்பிக்கை வேணும் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் உண்டு அதிலேயே வந்து பார்த்திங்கன்னா மந்திர இயந்திர தாந்திரிக படியும் அதில் சில விஷயங்கள் உண்டு அதை முறையாக கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க தொடர்பு கொள்ளலாம் அதுக்கு நம்ம கண்டிப்பாக கட்டணங்கள் வாங்கி தான் நம்ம சொல்லி கொடுப்போம் நண்பர்களே ஏன்னா சில விஷயங்கள் நம்ம பண்ணும் பொழுது அதுக்கு நீங்கள் முறையாக பண்ணணும்னா சில பொருள்கள் நம்ம கொடுக்கறனால அதுக்கு நம்ம எளிமையான கட்டணங்கள் வாங்கி தான் நம்ம சொல்லி கொடுப்போம் அது தேவைன்னா கற்றுக்கோங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்பொழுது ஒருவேளை இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் இந்த மாதிரி பித்ருக்களை நீங்கள் பண்ணிட்டு வரும்போது எல்லா விஷயங்களும் தடைகள் போகும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விக்னங்கள் விலகும் சரி பித்ருக்கள் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எதுவுமே நடக்கலைங்க எங்கள் வீட்டில் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமே இல்லைங்க ஒரு மாதிரி துர்வாடைகள் வருது இல்லை இந்த மாதிரி நான் காக்காவை கூப்பிட்டு கூட சில பேர்லாம் இருக்காங்க இதுக்காக நீங்கள் என்ன கேட்கக்கூடாதுன்னு வேறு கண்ட்ரியில் காக்காவே கிடையாது சில கண்ட்ரியில் அதுக்கு நான் தர்கத்துக்கு வரல பட் இருந்தாலும் சில பேருக்கு காக்கா காரம் கூப்பிடுவாங்க அந்த இடத்துல வரவே வராது அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணும் பொழுது அந்த மாதிரி பித்ருக்களோட இதே இல்லாமல் இருக்கும் காரணம் என்னென்னா அந்த பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாசியை விட்டுருப்பாங்க அப்போ என்ன ஆகும்னா அந்த பித்திருக்களோட ஆசீர்வாதம் இல்லாத தன்மை இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கிடைக்கக்கூடிய அந்த வின்னிங் ஏஜ் வந்து குறையுது அப்படிங்கிறது தான் உண்மை அன்பர்களே அப்போ அதை எப்படிங்க சரி செய்யலாம் அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி விஷயங்களே எங்கள் வீட்டிலேயே நடக்க மாட்டேங்குதுங்க எனக்கு பித்ருக்களோட அறிகுறியே தெரியலைங்க நான் என்னங்க செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி எப்பயுமே நம்மளுடைய தகப்பன் தாய் நமக்கு முக்கியம்தான் சரிங்களா அப்படிங்கும்போது நீங்கள் என்ன செய்யணும் அந்த அம்மாவாசை காலங்களில் ஒருவேளை நீங்கள் பெண்களாக இருக்கிறவங்களாக இருந்தாலும் இதுக்காகவே அடுத்தவர்களோட கருமாசை தூக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறவங்க தாங்க சில சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க பூஜைகள் பண்ணுறவங்க இருக்காங்க நான் இந்த சமூகம் அந்த சமூகம்னு சொல்லலை இதுக்கு என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்படிங்கும்பொழுது அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு தானம் கொடுக்கக்கூடிய தன்மைகள் அம்மாவாசைகளில் கொடுக்கக்கூடிய தன்மைகளும் அந்த மாதிரி வைதிகம் பண்ணக்கூடியவர்களை போய் பார்க்குறதும் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் தொடர்ந்து அந்த அம்மாவாசைகளில் தானங்கள் கொடுக்குறதும் பசுமாட்டுக்கு அகத்திக்கரைகள் கொடுக்குறதும் அதே மாதிரி நிறைய அந்த காலங்களில் அந்த திதியை பிடிச்சிக்கணும் அதாவது இறந்த திதின்னு உண்டு ஜனன திதின்னு இருக்கும்போது இறந்த திதின்னு உண்டு அந்த இறந்த திதியில் வந்து விடாமல் அந்த வழிபாடுகள் செய்யணும் சரிங்களா அந்த திதியில் வந்து பண்ணிகிட்டே வர 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 இந்த மாதிரி தான தர்மங்கள் நீங்கள் செய்யும் பொழுது ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் அந்த பண்ணும்பொழுதே அந்த தடைகள்லாம் விளைகிறதுங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே அதே மாதிரி சிவலிங்கம் ஆர்டர் பண்ண எல்லா அன்பர்களுக்கும் ஒவ்வொருத்தங்களுக்காக கொடுத்துட்டு வரோம் எங்களுக்கு நிறைய ஸ்டாஃப்ஸ்லாம் எங்கிட்ட கிடையாது அன்பர்களே அதனால் எவ்வளோ பேக் பண்ணி பேக் பண்ணி அனுப்ப முடியுமோ அதை அனுப்பிச்சிட்ருக்கோம் தயவு செஞ்சு எப்படி நீங்கள் ஆர்வமாக சிவலிங்கம் வேணும் வேணும்னு கேட்டவங்க எல்லாருமே கொஞ்சம் அந்த சிவலிங்கம் வந்தால் ஏன்னா நீங்கள் யார் என்ன என்கிட்ட கேட்டிங்கன்னு தெரியாது எல்லாேருக்கும் அன்புக்காக தான் அந்த சிவலிங்கங்களை இலவசமாக கொடுத்துட்ருக்கோம் அட்லீஸ்ட் நான் கேட்குற மாதிரி ஒரு அன்பாக வந்தவொன்னா அந்த ஃபோட்டோ எடுத்து எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சிங்கன்னா சரி உங்களுக்கு கொடுத்துருக்கோமுன்னு ஒரு சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்கும் அதை சிவலிங்கத்தோடு சேர்ந்து நீங்களும் எடுத்து அந்த ஃபோட்டோவை அனுப்பும்பொழுது எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அன்பர்களே அந்த மாதிரி விஷயங்கள் புதுசாக அந்த சிவலிங்கம் பானலிங்கம் வரும்போது நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது சிவனை வச்சு ஆக்கெட்டு போயிடும் குடும்பம் அப்படி ஆகிடும் அப்படி யாரும் நல்லா படித்தவர்களே அந்த மாதிரி பயமுறுத்தி விட்டுறாங்க பானலிங்கத்துக்கு தோஷம் கிடையாது குறிப்பாக வச்சுக்கோங்க இது பானலிங்கத்துக்கு தோஷம் கிடையாதுங்கிறதுனால யார் வேணால் வச்சு அந்த பூஜைகள் பண்ண பண்ண சுபிட்சங்கள் மட்டுமே நடக்கும் இதுதான் உண்மை இது சிவபெருமானை சொன்னது நான் சொன்னது கிடையாது அப்படிங்கும்பொழுது நான் இதே தவிர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதாத்ரிக் அஸ்ட்ராலஜின்னு யூடியூப்பில் டைப் பண்ணிங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் நெருக்கி நானும் ஒரு வீடியோஸ் இதில் போட்டிருக்கோம் அதை பார்த்தும் நீங்கள் கண்டுகளிக்கலாம் அதை யூடியூப்பில் போய் டைப் பண்ணி பாருங்கள் பண்ணும்பொழுதே நிறைய அந்த வரும் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறிவிடப்பெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவா